ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ் ட்ரீ சேனல்ல என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழையை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழகத்துல அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி டீடைலா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம தமிழ் ட்ரீ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் நாங்க போடுற வீடியோஸ் உடனே உங்க மொபைல தேடி வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளையிலிருந்து தமிழகத்துல மழை பெய்ய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு முதல் வடகடலோர கேரளா வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதா தெரிவிக்கப்படுது. இதன் காரணமா இன்றும் நாளையும் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா தென் மாவட்டங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கதாவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வடதமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் அப்படின்னு தகவல் கொடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல ஓரிடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாமா, ஏனைய தென் மாவட்டங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் வடதமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அடுத்த 2 தினங்களுக்கு பாத்தீங்கன்னா கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர் மற்றும் திருச்சி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்பவே வெயில் எல்லா இடத்துலயுமே போட்டுட்டு தான் இருக்கு போங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனையடுத்து சென்னையை பொறுத்தவரைக்கும் பாக்கலாம். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துல முற்பகலில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா தெளிவாகவும் காணப்படும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கொடுத்திருக்காங்க. காலை நேரங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படலாம். அதிகபட்ச வெப்பநிலை பாத்தீங்கன்னா 34 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் அப்படின்னு தகவல்ல தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் எல்லாம் நாங்களா கொடுக்கற தகவல் கிடையாது, சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லிருக்காங்களோ அதே தான் நாங்களும் உங்ககிட்ட சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம தமிழ் ட்ரீ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் நாங்க போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிபிகேஷன் உடனே உங்க மொபைல தேடி வரும். பி பாசிட்டிவ், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.